நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ₹50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு செய்தி முகமைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் தமிழ்நாடுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவாவினுடைய சிறந்த தலைவராக இருந்தார், அவர் வந்து நிறைய இந்து மத கொள்கைகளை பின்பற்றி இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதற்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய நெருங்கிய தோழியான VK சசிகலா அவர்கள் ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை அவர்களுடைய அறியாமையை இது வெளிப்படுத்துகிறது அப்படின்னு ஆரம்பிக்குது. அயோத்தியில் ராமர் கோயிலுக்கான கர சேவை நடந்தபோது அதற்கான செங்கலை எடுத்து கொடுத்தார்கள் ஜெயலலிதா. இது யார் செய்கிற வேலை? யார் செஞ்சால் நீங்கள் யார் குத்தம் சொல்லுவீங்க? வழக்கம் நீங்கள் குத்தம் சொல்லும்போது யாரும் சொல்லுவீங்க? நீங்கள் BJP அரசு சொல்லுவீங்க. இது இவர் செஞ்சுருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் அயோத்தியில் கட்டாமல் ராமர் கோயில் எங்கே கட்டுவது? மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தவர், போப்பாண்டவரை விமர்சித்தவர். நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க? அவங்க வந்து எந்த கோயிலுக்கு போனாங்க? மூகாம்பிகை கோயிலுக்கு போனாங்க, திருவேற்காடு அம்மன் கோயிலுக்கு போனாங்க, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனாங்க. அதெல்லாம் எந்த சாமி, எந்த மத சாமி? அவன் அந்த அம்மாவை நீங்கள் வந்து முக்காடு போட்டு பார்த்துருப்பீங்க, அந்த அம்மா வந்து மசூதியில் சர்ச்சில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு பார்த்துருப்பீங்க, கிறிஸ்மஸ். அது ஒரு முதலமைச்சராக ஒரு எதிர்கட்சியில் எல்லாரும் செய்கிறதா? அண்ணாமலை போலியா நீங்கள் இப்தார் நோன்புக்கு? அதில் ஒன்று இப்போ இப்தார் நோன்புக்கு ஒருத்தர் போகிறாருங்கனால இஸ்லாம் சொல்லிட முடியுமா? ஜெயலலிதா அவர்களை இந்துத்துவ தலைவர் சிறந்தவர் அப்படின்னு இவர் வந்து கிளைம் பண்ணுறார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியும் இந்துத்துவத்திற்கு எந்த ஆபத்து வந்தது தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். தமிழ்நாட்டில் ஹிந்து மதத்தை பரப்பக்கூடிய தலைவர்கள் கொல்லப்பட்டுட்டே இருந்திருக்காங்க. 2ம் கட்ட 3ம் கட்ட கொலை முயற்சி நடந்திருக்கிறது, கொலை நடந்திருக்கிறது, பாம் வெடிச்சது. அது வந்து வேற எந்த காரணமும் இல்லை, இந்து மதத்தை பரப்புறாங்கிறக்கா சொல்ல புரியுங்களா? தனிப்பட்ட தலைவர்கள், அலுவலகங்கள், ஆட்கள் எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் நீங்கள் என்ன சொல்வீங்க, ஆபத்து இந்து மதத்துக்கு என்ன ஆபத்து வந்து நீங்கள் எப்படி கேட்பீங்க? நீ வேறு எப்படி ஆபத்து உங்களுக்கு வரணும்? திருவள்ளுவர் எல்லோருக்கும் பொதுவானவர் அப்படின்னா அதை பெருமையாக பேசணும். அதனால அவருக்கு அப்பா அம்மா கிடையாது, அவருக்கு மதம் கிடையாது, அவருக்கு ஆடை கிடையாது, இப்படியா சொல்வீங்க? அப்படின்னா தான் வருவார். எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போ ஜெயலலிதா அவர்கள் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த விஷயங்களை இப்போ பாஜக அவங்க இல்லாத சமயத்தில் அந்த இடத்த நிரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்தையும் அவர் முன்வைக்கிறாரு. இந்த இடத்துல அதிமுக வர்றது நியாயம் தானே சார்? முக்கிய தலைவர்கள்லாம் ஊழல் வழக்கில் சுட்டம் குற்றஞ்சாட்டப்படலாம். ஆமாம், இதற்கு முன்னாடி முதலமைச்சர் குற்றஞ்சாட்டப்பட்ட வரலாறே உண்டு. அன்னைக்கு ஜெயலலிதா பேரை சொல்லலை, அதற்கு பதில் சொல்றாரு. அது உண்மை தானே? அது பாயிண்ட் தானே? நரேந்திர மோடி பாராட்டலையா, அமித்ஷா பாராட்டலையா, ராஜ்நாத் சிங் பாராட்டலையா? ஜெயலலிதா அவர்கள் மீது பாஜக வைத்திருந்த மரியாதை என்பது திரு அண்ணாமலை வந்த பிறகு உருவானது அல்ல. நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு புரோட்டோகாலை மீறி ஜெயலலிதா அவர்கள் வீட்டுக்கு போனாங்க. புரியல, ஜெயலலிதா வரவேற்க போனோம் முதலமைச்சரா, புரியுங்களா? ஆனால் இவங்க போனார். ஸோ அந்த நல்ல ரேப்போர்ட், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஊரறிஞ்சு விஷயம். இப்போ 2026 தேர்தலில் நீங்கள் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே கை குடிச்சுனா மீண்டும் கூட்டணிக்குள்ளே வருவாங்க சார்? வணக்கம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு செய்தி முகமைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் தமிழ்நாடுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவாவினுடைய சிறந்த தலைவராக இருந்தார், அவர் வந்து நிறைய இந்து மத கொள்கைகளை பின்பற்றி இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதற்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய நெருங்கிய தோழியான VK சசிகலா அவர்கள் ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. அது இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கும் போதே அண்ணாமலை அவர்களுடைய அறியாமையை இது வெளிப்படுத்துகிறது அப்படின்னு ஆரம்பிக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க கடவுள் நம்பிக்கை வைத்திருந்தாங்க, அது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இந்துத்துவாவை நம்பினது கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதில் உங்களுடைய கருத்து, ஏன்னா நீங்கள் இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன சொல்ல வர்றாங்க? கடவுள் நம்பிக்கை உண்டு, இந்துத்துவ நம்பிக்கை கிடையாது. மதன் அவங்க சொல்கிறது தெய்வ பக்தி உண்டு, மத நம்பிக்கை கிடையாது. தெய்வ பக்தினா எந்த தெய்வம்? அல்லாஹ் ஒரு தெய்வம், சரிங்களா? இயேசு அண்டு பிதா ஒரு தெய்வம், சீக்கியர் குருநானக் ஒரு தெய்வம். எல்லாம் இது எந்த தெய்வத்தை அந்த அம்மா கும்பிட்டாங்க? எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டாருன்ற மாதிரி கூட நீங்களும் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுங்க. நீங்கள் என்ன மதனம் ஒரு கணக்கு இருக்குல்ல, நானும் தான் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவேன். எல்லாருமே எல்லா தெய்வத்துக்கு போனோம். ஒன்று, நம்ம ஏன் நம்ம மசூதிக்கு நம்ம போனால் வரமாட்டேன் சொல்லி போகிறோமா, சர்ச்சுக்கு போனால் வரமாட்டேன், நம்ம எல்லாத்துக்கும் போவோம், அது வேறு விஷயம். செகண்ட் பார்ட்டு, அவங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாங்கன்ற, அவர்கள் வந்து தெய்வ நம்பிக்கை கொண்டிருந்தார்கள்ல, எந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் கேள்வி. இவ்வளோதான். அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது திரு அண்ணாமலை என்ன குறிப்பிடுறார், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தார். எதுக்காக கொண்டு வந்தார் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். மதமாற்ற தடை சட்டம் வந்தபோது போப்பாண்டவர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறார். போப்பாண்டவர் கண்டனம் தெரிகிறார். அப்போ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயோ, நீங்கள் சொல்லிட்டீங்களா, நான் கொஞ்சம் யோசிக்கிறேங்க, ரீகன்சிடர் பண்ணுறேங்க, சாரி நான் உங்களை ஹர்ட் பண்ணுறேன்னு சொல்ல. நான் தமிழ்நாட்டோட தலைவர், நீங்கள் வாட்டிகன் சிட்டியோட தலைவர், நீங்கள் எதுவாக இருந்தாலும் டிப்ளமேட்டிக்காக மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவங்க கிறிஸ்துவ மத தலைவர்னு அவங்களை டீல் பண்ணாமல் வாட்டிகன் சிட்டியோட தலைவர், நீ சின்ன ஊர் நான் பெரிய ஊருன்ட்டாங்க. அப்புறம்
அயோத்தியில் ராமர் கோயிலுக்கான கர சேவை நடந்தபோது அதற்கான செங்கலை எடுத்து கொடுத்தார்கள் ஜெயலலிதா. இது யார் செய்கிற வேலை? யார் செஞ்சால் நீங்கள் யார் குற்றம் சொல்வீங்க? வழக்கம் நீங்கள் குற்றம் சொல்லும்போது யாரும் சொல்வீங்க? நீங்கள் பிஜேபி அரசு சொல்லுங்க. இதை இவர் செஞ்சிருக்கிறார். இன்னொரு பேட்டியில் அயோத்தியில் ராமர் கோயில் வரலாமா அப்படின்னு கேட்டபோது அது வந்து நீதிமன்ற தீர்ப்பை பார்த்து சொல்லணும்னு சொல்லலை. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டாமல் அவர் எங்கே கட்டுறதுன்னாங்க. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு, ராமர் கோயில் அயோத்தியில் கட்டாமல் எங்கே கட்டுவது? ஜெயலலிதா அவர்கள் அயோத்தியில் கட்டாமல் ராமர் கோயில் எங்கே கட்டுவது? மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தவர், போப்பாண்டவரை விமர்சித்தவர். நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க? இது பிஜேபி இதை செஞ்சிருந்தால் நீங்கள் இந்துத்துவாவோட பயங்கரமாக திட்டிருப்பீங்க. இவங்க ஜெயலலிதா அவர்கள் செஞ்சது, நான் இது வந்து இட்டுக்கட்டி எதுவுமே சொல்ல, ஜெயலலிதா அவர்கள் வரலாறு இருக்கு, நீங்க பாத்துக்கோ. அப்ப என்ன பிரச்சனை? பிளஸ் இதை விட்டுருங்க சார், இதெல்லாம் நிர்வாக ரீதியான விஷயம், தனிப்பட்ட முறையிலே வச்சுக்கணும். அவங்க ஜெயலலிதா அவர்களுடைய தோழியா சசிகலா இருந்தாங்க, தனிப்பட்ட முறை. சி வாஸ் நாட் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். நான் இப்ப சொன்ன அப்புறம் கவர்மெண்ட் ஆக்ஷன் அதை விட்டுருங்க. இப்ப பிரைவேட் ஆக்ஷனுக்கு நான் சொல்றேன். அவங்க வந்து எந்த கோயிலுக்கு போனாங்க? மூகாம்பிகை கோயிலுக்கு போனாங்க, திருவேற்காடு அம்மன் கோயிலுக்கு போனாங்க, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனாங்க. அதெல்லாம் எந்த சாமி, எந்த மத சாமி? அவன் அந்த அம்மாவை நீங்கள் வந்து முக்காடு போட்டு பார்த்துருப்பீங்க, அந்த அம்மா வந்து மசூதியில் சர்ச்சில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு பார்த்துருப்பீங்க, கிறிஸ்மஸ். அது ஒரு முதலமைச்சராக ஒரு எதிர்கட்சியில் எல்லாரும் செய்கிறது. அண்ணாமலை போலியா நீங்கள் இப்தார் நோன்புக்கு? பாஜக தலைவர் தானே. விஜயகாந்த் போலியா நெத்தியில் பட்டையை போட்டுட்டு வந்து இப்தார் நோன்புக்கு? எல்லாருமே போவாங்க. அதில் ஒன்று, இப்போ இப்தார் நோன்புக்கு ஒருத்தர் போகிறாருங்கனால இஸ்லாம் சொல்லிட முடியுமா? சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குங்கிறக்கா வந்து கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் கொண்டாடுங்க ஒரு கிறிஸ்துவம் சொல்லிட முடியுமா? ஜெயலலிதா அவர்கள் தனிப்பட்ட முறையில் எந்த மத நம்பிக்கை கொண்டிருந்தார்? தெய்வபக்தி கொண்டிருந்தார்ல. சரி, எந்த மத தெய்வம்? தெய்வத்துக்கும் மதம் இருக்குல்லங்க, அதை வச்சு தானே அந்த மதத்தை பிரிக்கணும். தெய்வ வச்சு தான் நீங்கள் வந்து விஷ்ணு பெருமாள் சிவன் பிள்ளையார் அப்படின்னா அது இந்து மதம், அல்லா அப்படின்னா இஸ்லாமு, பிதா அப்படின்னா அது கிறிஸ்டியானிட்டி, இப்படி தானே வச்சுருக்குறோம். அப்போ நான் வந்து பரமபிதாவை நான் வந்து கொண்டுறேன், ஆனால் இந்து அப்படின்னா அது கணக்கு விடுவோம், கிரிப்டோவான்னு கேட்போம். நான் வந்து பெருமாளை கொண்டாடுறேன், ஆனால் நான் வந்து முஸ்லீம், சந்தேகப்படுவேன். அப்போ பக்கா ஹிந்துவாக இருந்துட்டு அப்புறம் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நீங்கள் எதை நீ பிரிக்கிறீங்க? இது வந்து நீங்கள் சொல்லிக்கலாம் ரொம்ப டெக்னிக்கலாக, ஐ எம் நாட் ரிலீஜியஸ் பட் ஐ எம் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? இது வந்து பயம் ரொம்ப கேட்கறதுக்கு பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஐ எம் நாட் ரிலீஜியஸ் பட் ஸ்பிரிச்சுவல், செம்ம மேட்டராக இருக்குது. ஓகே, ஸ்பிரிச்சுவல் டுவர்ட்ஸ் வாட்? நீங்கள் தனி மதமா? எல்லா கடவுள்களையும் முடிச்சுட்டு நானே அகம் பிரம்மாஸ்மி எழுதுன, அதுவும் திருப்பி இந்து மதத்தில் வந்து நிற்கும். நானே பிரம்மா, நானே கடவுள், அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசின்னு சொல்லிட்டீங்கன்னா அது திரும்ப இந்து மதத்தில் நிற்கும். அது எங்கே சொல்லப்பட்டிருக்கு? இந்து மத வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, திரும்ப அங்கே தான் போய் நிற்கும். அப்புறம் அப்போ நீங்கள் வந்து அகம் பிரம்மாஸ்மிங்கிறத நீங்கள் வந்து கிறிஸ்டியானிட்டிலையோ இஸ்லாத்துலையோ வேற எங்கேயா சொல்லிச்சுன்னா நீங்கள் அங்கே போய் நிற்பாடலாம். நீங்கள் இது இந்து மதத்தில் வேதத்தில் சொல்லியிருக்கு. இந்து மதத்துக்கான ரூட்டாக இது நிற்கிது, இது நிற்கிது. சைவம், வைணவம், சாக்தம், கௌமரகம், சௌரம் எல்லாமே எங்கே போய் நிற்கிது? வேதத்தில் போய் நிற்கிது. வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இது. அப்புறம் அது என்ன மதம்? இல்லை சார், இந்த இடத்துல என்ன கேள்வி எழுது அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களை இந்துத்துவ தலைவர் சிறந்தவர் அப்படின்னு இவர் வந்து கிளைம் பண்ணுறார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியும் இந்துத்துவத்திற்கு எந்த ஆபத்து வந்தது தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார், அதற்கான பதில் இல்லாமல்? ஆபத்துங்கிறது வந்து ஒரு மத ரீதியாக வர வேண்டிய அவசியம் இல்லை. கேரளாவுக்கும் இந்தியாவில் பிற மாநிலங்களுக்கும் இணையாக தமிழ்நாட்டில் ஹிந்து மதத்தை பரப்பக்கூடிய தலைவர்கள் கொல்லப்பட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. இரண்டாம் கட்ட, மூன்றாம் கட்ட கொலை முயற்சி நடந்திருக்கிறது, கொலை நடந்திருக்கிறது, பாம் வெடிச்சிருக்கு. அது வந்து வேற எந்த காரணமும் இல்லை, இந்து மதத்தை பரப்புறாங்கிறக்கா சொல்லப்படுறீங்களா? தனிப்பட்ட தலைவர்கள், அலுவலகங்கள், ஆட்கள் எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் நீங்கள் என்ன சொல்வீங்க, ஆபத்து இந்து மதத்துக்கு என்ன ஆபத்து வந்து நீங்கள் எப்படி கேட்பீங்க? நீ வேறு எப்படி ஆபத்து உங்களுக்கு வரணும்? இது வந்து 2011 ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு அப்படியே மாறிடுச்சா? இல்லையே, நான் அப்படி மாறணும். இப்போ வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்துத்துவ தலைவர்னு வச்சுக்க ஒரு பேச்சு. அப்போ வந்து இந்து முஸ்லீம் விருப்போ, இந்து கிறிஸ்தவ விருப்போ இருக்காமல் இருக்கா, எங்கேயுமே இருக்கான்னு சொல்ல முடியுமா? இந்துத்துவத்தில் இல்லாட்டி முஸ்லீம்கள் எல்லாமே வந்து அடக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க, கிறிஸ்துவ இல்லாமல் அடக்கப்பட்டாங்க. அவர் இந்து மதத்தை பரப்புவாராக இருக்கும், அதை ஏற்பாராக இருக்கும். ஆனால் மற்ற மதங்களுக்கான இணையான உரிமை இருக்குதானே செய்யுது. அது யார், அது கான்ஸ்டியூஷன் கொடுக்குறது, அது நரேந்திர மோடியோ ஜெயலலிதாவை கொடுக்குறது இல்லை. ஸோ ஜெயலலிதாவுக்கு முன்னாடி வந்து எல்லாம் அழிஞ்சிருந்துச்சு, ஜெயலலிதா வந்தவர் சரி பண்ணுறேன் அப்படி நான் சொல்லவே இல்லையா, அப்படி அவரும் சொல்லலையே. அவர் என்ன சொல்கிறாரு, ஜெயலலிதா ஒரு இந்துவாதியாக இருந்தார், அவங்களை இந்து மதத்தில் பெரிய நம்பிக்கை வச்சிருந்தார், அவ்வளோதான் பாயிண்ட். அவங்க இந்துவாக இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க. திரு ஜெயக்குமார் பதில் சொல்றாரு, திரு ஆர் பி உதயகுமார் பதில் சொல்றாரு, திரு சசிகலா பதில் சொல்றாங்க, ரைட், ஓகே. அவங்க இந்து இல்லைன்னு சொல்லுங்க. அண்ணன் ஆர் பி உதயகுமார் நெத்தி நிறைய போட்டு வச்சிருக்கிறாரே, மூணு விபூதி, அது எந்த மதம்னு சொல்லுங்க, புரியுங்களா? மதத்துக்கு போதுங்க. இந்த திருவள்ளூருக்கு நான் ஒரு விஷயம் அடிஷனலா சேர்த்து சொல்றேன். திருவள்ளூர் பொதுவானவர், திருவள்ளூர் பொதுவான, சரி, பொதுவானவருங்க எல்லாருக்குமே இருக்கட்டுங்க. ஆனா அவர் எந்த மதம், எந்த ஊர்னு சொல்லணும்ல? ஒரு தலைமை ஆசிரியர் இருக்காரு, நல்ல வாத்தியாரா இருக்காரு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அவர் எந்த ஊர்னு சொல்லணும்ல? அது எந்த ஊர்னு கேட்காதீங்க, அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். எப்போ அவங்க அப்பா யார், அவங்க அப்பா யாரும் சொல்லக்கூடாது, அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். என்னங்க இது, எல்லாத்துக்கும் பொதுவானவர்னு எல்லாரையும் சமமாக நடத்துறவரா, அப்பா அம்மா இல்லாதவரா, ஊர் பேர் தெரியாதவரா?
புரியுதுங்களா? திருவள்ளுவர் எல்லோருக்கும் பொதுவானவர் அப்படின்னா அதை பெருமையாக பேசணும். அதனால அவருக்கு அப்பா அம்மா கிடையாது, அவருக்கு மதம் கிடையாது, அவருக்கு ஆடை கிடையாது, அப்படி இப்படியா சொல்வீங்க? அப்படின்னா தான் வருவார். எனக்கு ஒன்றும் புரியலையே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுங்களா? என்னுடைய அப்பாவை மாற்ற முடியாதுல்ல, என்னுடைய மதத்தை மாற்ற முடியாது, நான் பிறந்த போதே வந்துருச்சுல, நான் மாறிக்கிறேன், புரியுங்களா? ஆனால் நான் பிறந்தபோது என்ன மதங்கிறது உண்மை தானே, அதை எப்படி மாற்றுவீங்க நீங்கள்? அப்போ திருவள்ளூர் ஹிந்துன்னு சொன்னால் திருவள்ளூர் எப்படின்னு சொன்னால், திருவள்ளூர் ஹிந்து வெறியர்னா தப்பு, உங்களுக்கு புரியுதுங்களா? திருவள்ளூர் ஹிந்து வெறியர்னா தப்பு, திருவள்ளூர் ஹிந்துன்னு என்ன தப்பு? ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவாதி என்ன தப்பு? அவர் இந்து மத வெறியர், மற்ற மதங்களை வந்து மோசம் அப்படித்தான் சொல்லுங்கள், மற்ற மதங்களை சமமாக நடத்தினார், ஆமான்றேன், புரியுதுங்களா? அவங்க வந்து அதே ஜெயலலிதா அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் அடுத்து தொடர்ச்சியாக மசூதிகளில் உலைமாக்களுக்கான ஓய்வூதியத்தை கொண்டு வந்தாங்க, அதை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதற்கப்புறம் வந்து ஹஜ் யாத்திரைக்கான வந்து உதவித்தொகையை கூட்டினாங்க. சர்ச்சுகளுக்கு வந்து அவங்க நம்ம எப்படி இந்துக்கள்லாம் டூர் போகிறக்கு வந்து நம்ம புனித யாத்திரை போகிற கொடுக்குறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு ஹஜ் போகிறக்கான கொடுத்தாங்க, அப்படி கிறிஸ்துவர்களுக்கானது கொடுத்தாங்க, அப்படி எல்லா மாதத்தையும் கொடுத்தாங்க. அது ஒன்று ஒரு அரசு நிர்வாகி அப்படி தான் செய்யணும். ஆனால் அவங்க யார்? ஹிந்து, புரியுங்களா? நான் எல்லா மதத்தையும் சமமாக நடத்துகிறேன் என்று சொன்னால் நான் மதமற்றவன் கிடையாது. இப்போ ஜெயலலிதா அவர்கள் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த விஷயங்களை இப்போ பாஜக அவங்க இல்லாத சமயத்தில் அந்த இடத்த நிரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்தையும் அவர் முன்வைக்கிறாரு. இந்த இடத்துல அதிமுகவுக்கு வர்றது நியாயம் தானே சார்? நடப்பதே காமராஜர் ஆட்சி தான் அப்படின்னு திரு இ வி கே சிலம்பன் சொன்னார். அப்போ யாருக்கு வந்திருக்கணும்? காங்கிரஸ்காரர்களுக்கு. சொன்னதே காங்கிரஸ்கார் தானே. ஆனால் அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் தான் நான் சொல்றேன். அதாவது ஒரு கிரெடிட்டை கொடுக்குறாங்க அவ்வளோதான். அப்போ வந்து உடனே பாஜக தலைவர் அவங்க பாஜகவுடைய ஃபோட்டோ வச்சிருக்க போகிறாங்களா? புதுச்சேரியில் ஜெயலலிதா அவருடைய படத்தை பயன்படுத்தின ஒருத்தர் வந்து கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார், புரியுதுங்களா? நீங்கள் ஒருத்தரை புகழ்ந்து பேசுகிற எல்லாருக்கும் நீங்கள் நம்ம நெல்சன் மண்டேலாவை நம்ம இந்தியாவில் கொண்டாடுவோங்க, அவருக்கு பாரத ரத்னா கொடுப்போங்க, புரியுதுங்களா? நெல்சன் மண்டேலா வேறு ஒருத்தர், காந்திய சிந்தனை ஏற்றுக்கொண்டார், வேறு நாட்டு தலைவர், புரியுதுங்களா? ஆனால் திரு அண்ணா அவர்களே குறிப்பிட்டது போல மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு சொல்ல உங்களுக்கு என்ன தப்பு? ஜெயலலிதா அவர்கள் வேறு கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து நல்ல சிந்தனையில் பயணப்பினார், நல்ல சிந்தனைகளோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி என்ன தப்பு? என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனால் இதே ஜெயலலிதா அவர்கள் குறித்து தானே சார் ஒரு சர்ச்சையான கருத்தும் அவர் முன் வச்சிருந்தார். கேள்விக்கு பதிலுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள்லாம் ஊழல் வழக்கில் சுத்தம் குற்றஞ்சாட்டப்படலாம், ஆமாம், இதற்கு முன்னாடி முதலமைச்சர் குற்றஞ்சாட்டப்பட்ட வரலாறே உண்டு, அன்னைக்கு ஜெயலலிதா பேரை சொல்லலை, அதற்கு பதில் சொல்கிறார். அது உண்மை தானே? அது பாயிண்ட் தானே? மைக்கேல் டி குன்கா நீதிபதி கொடுத்தார்ல, அதுதான் சொன்னார் அவர். இல்லைன்னு இல்லாதன்னு சொல்லியே நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி எங்கே இருக்காருன்னு கேட்டால் அதையும் அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி எங்கே இருக்காருன்னு பதில் தானே வரணும். அது கேள்வி கேட்கப்படுது. சும்மா நாத்துக்கும் செந்தில் பாலாஜி சொன்னால் நீங்கள் யோசிக்கணும். அது போல ஜெயலலிதா அவர்கள் பற்றி பேச்சு வருது, இங்கே சொல்கிறாரு. அங்கே வந்து முன்னாள் தமிழகத்தில் அரசியல் ஊழல், தமிழ்நாட்டு அரசியலில் ஊழல் பற்றி பேச்சு வருது சொல்கிறாரு. நரேந்திர மோடி பாராட்டலையா, அமித்ஷா பாராட்டலையா, ராஜ்நாத் சிங் பாராட்டலையா? ஜெயலலிதா அவர்கள் மீது பாஜக வைத்திருந்த மரியாதை என்பது திரு அண்ணாமலை வந்த பிறகு உருவானதல்ல, அருண்ஜேட்லி காலத்திலிருந்து, யஸ்வந்த் சின்ஹா காலத்திலிருந்து, வாஜ்பாய் காலத்திலிருந்து, அந்த நட்பு அத்வானி காலத்திலிருந்து. உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லிடுறேன். அத்வானி அவர்கள் மதுரைக்கு வந்தபோது ஒரு யாத்திரை வந்தார். மதுரைக்கு வந்தபோது அவர் அந்த யாத்திரையில் நான் வந்து பத்திரிகையாளர்னா தினமலரில் இருக்கும்போது நான் ட்ராவல் பண்ணேன், கூடவே இருந்தேன் நான். அப்போ மதுரைக்கு பக்கத்தில் மேலூர் பக்கத்தில் நினைக்கிறேன் அங்கே வந்து அவருக்கு வந்து ஒரு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்கு தாக்கல் நடத்துறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க, ஒரு நல்ல ஒரு சாதாரண விவசாயியுடைய ஒரு விஜிலண்டான ஒரு தன்மையினால் அந்த வெடிகுண்டு விபத்து தவிர்க்கப்பட்டது, வெடிகுண்டு சதி தவிர்க்கப்பட்டது. அத்வானி குறிவைத்து வெடிகுண்டு வைக்கப்பட்டிருந்தது, சரிங்களா? ஒரு விவசாயி பார்த்து கண்டுபிடிச்சி அழிச்சிட்டாங்க. அந்த டிராவலில் வந்து பிளான்லாம் மாற்றி நாங்கள்லாம் வேறு வழியாக போனோம், எங்களுக்கெலாம் ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சது. அப்புறம் என்ன அந்த ட்ராவலே. அப்போ ஜெயலலிதா அவர்கள் அத்வானிக்கு ஃபோன் செய்கிறாங்க, இந்த மாதிரி தேங்க் காட் நம்ம வந்து எதுவும் நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, ஏதாவது நடந்திருந்தால் நானே என்னை மன்னிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னா. இது அவர்கள் அத்வானி மீது வச்சிருந்த மரியாதை இல்லையா? அது லாண்ட் ஆர்டர் இஷ்யூங்க. நீங்கள் ஏதோ தப்பு தப்பாக பண்ணீங்க, இந்து வெறி பிடிச்சி செஞ்சீங்க, அதுக்கு உங்களுக்கு வந்து பழி வாங்குறாங்க, நான் என்ன சொல்லி விட்டுருக்கலாம்ல, புரியுங்களா? நல்ல வேலை நடக்கலை, ஏதாவது நடந்திருந்தால் நானே நீ மன்னித்திருக்க மாட்டேனாங்க. ஸோ ஜெயலலிதா அவர்கள் வந்து அவர்கள் மீது வச்சிருந்த பற்றும் பாசம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, புரியுங்களா? வாஜ்பாய் அவர்களோட பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு சண்டை இருந்துச்சு, சோனியா காந்தி கூட பயங்கரமாக ரைவல்ரியாக இருந்துச்சு, பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு, அன்டோனியோ மேனியோ சோனியான்னு நாங்கள் அவங்க, புரியுதுங்களா? ஸோ பொலிட்டிக்கலான ஸ்டாண்டு வேறு. பட் அவங்க வாஜ்பாய் சாரி நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு புரோட்டோக்காலை மீறி ஜெயலலிதா அவர்கள் வீட்டுக்கு போனாங்க, புரியுங்களா? ஜெயலலிதா தான் வரவேற்க போகணும் முதலமைச்சராக, புரியுங்களா? ஆனால் இவங்க போனார். ஸோ அந்த நல்ல ரேப்போர்ட், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஊரறிஞ்சு விஷயம். இப்போ 2026 தேர்தலில் நீங்கள் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே கை குடிச்சுனா மீண்டும் கூட்டணிக்குள்ளே வருவாங்களோ? திருவனந்தபுரத்தில் கூட்டணி கிடையாது, பகை. கன்னியாகுமரியில் உறவும் நட்பும் நகமும் சதையுமாக உட்காந்துருக்குறாங்க. எதை சொல்வீங்க நீங்கள்? அங்கே ரெண்டு கட்சியும் பலமாக இருக்குது, அவங்களுக்கு கூட்டணி தேவையில்லை. இங்கே ரெண்டு கட்சியும் பலவீனமாக இருக்குது, அவங்களுக்கு கூட்டணி தேவைப்படுது. இவ்வளோ தான் பாயிண்ட். எல்லா கட்சியும் சேர்ந்தவங்க கூட தான். நீங்கள் வந்து எந்த நீங்கள் பாமக மேலே மட்டும் ஒரு விமர்சனம் வரும், இவங்க கூட்டணி தாவுறாங்க, கூட்டணி தாவுறாங்க. எந்த கட்சி கூட்டணி தாவலன்னு நீங்கள் தமிழ்நாட்டில் சொல்லுங்கள்.
தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக திமுக வச்சிருக்கு, விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு கட்சி வச்சிருக்கு, ரெண்டு கம்யூனிஸ்ட் ரெண்டு கட்சி வச்சிருக்காங்க, காங்கிரஸ் திமுக அதிமுக வச்சிருக்கு, திமுக பாஜக வச்சிருக்கு, அதிமுக காங்கிரஸோட வச்சிருக்கு. எந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கலன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்கல, பாஜகவும் காங்கிரஸும் கூட்டணி வைக்கல, மற்ற எந்த கட்சி கூட. நம்ம பாமக மேல மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறோம், பாமக கூட்டணி மாறுறாங்க, தேர்தல் எந்த கட்சி மாறலன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க வந்து கூட்டணிங்கிறது நாளைக்கு என்ன வரும், நாளைக்கு சின்னவங்கிறது அந்தந்த பொறுத்து அழகா மாறுவாங்க. ஏன் மாற மாட்டாங்க? அதிமுக பாஜக தேவை வந்தா சேருவாங்க, திமுக பாஜக தேவை வந்தா சேருவாங்க, காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் ஏடிஎம்கே சேர்ந்தா சேருவாங்க. அரசியல்ல எதுனால நடக்கலாம் அவங்களே சொல்லுவாங்கல்ல, ஜெயலலிதால இருந்து கருணாநிதியில இருந்து எல்லாரும் சொன்ன வார்த்தை அரசியலில் நிரந்தர எதிரியுங்களே நிரந்தர நண்பர்களே கேள்விப்பட்டது இல்லையா? அவங்க எப்படி அப்ப என்ன அர்த்தம்? அரசியலில் தீண்டத்தகாத கட்சி என்று எதுவுமே இல்லை. பாஜக பத்தி கலைஞர் சொன்னது பாத்துங்க, ஆர்எஸ்எஸ் பத்தி, பாஜக பத்தி ஆர்எஸ்எஸ் பத்தி, ஆர்எஸ்எஸ் பற்றிய தவறான சிந்தனை இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது, அதை நாம் தான் பிரச்சாரத்தின் மூலமாக முறியடிக்க வேண்டும். எதை பத்திங்க? ஆர்எஸ்எஸ் பத்தி சொன்னது யாருங்க? கலைஞர். அப்ப கூட்டணி இருந்தாங்கல்ல, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு குஜராத் கலவரம் நடந்த போது உங்களுடைய நேரத்தை பயணமிக்க ரொம்ப நன்றி சார். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்டாக பெறுங்கள்.